ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமலா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடலைப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதன் கூட ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக சோம்பு. இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றும் பாதியமாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்தது கொஞ்சமாக உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம், கொஞ்சமாக சோம்பு, அடுத்தது மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கவே சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் பக்கோடா இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.